கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாங்க. கர்ணனை கையோட கூட்டு வந்து எல்லா தட்டுலையும் விட்டாச்சு. வந்த கர்ணனை கையோட போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தபுளா அப்படின்னா. வெல்கம் டு வெட்டி விலாக், நான் மோகன். இது வரைக்கும் வெட்டி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மாரி செல்வராஜ் தன்னோட முதல் படத்துல பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற முதல் படத்திலேயே காதல் சார்ந்த ஜாதி அரசியலை ரொம்ப தெளிவாகவும் தைரியமாகவும் பேசின ஒரு மனுஷன். அதே தெளிவோடையும் தைரியத்தோடையும் தான் கருண் படத்தையும் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது படம் பார்க்கும்போது. ஏன்னா இந்த படமும் ஒரு ஜாதி அரசியலை சம்மந்தப்படுத்தின ஒரு படம் தான். ஆனால் பரியேறும் பெருமாள் மாதிரி காதல் ஜாதி அரசியலாக இல்லாமல் இது வேறு மாதிரி இருக்குது. ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, அசுரன் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி அரசியல் எப்படி இருந்தது அதே மாதிரி ஒரு ஜாதி அரசியல்லாம் இந்த படத்துலையும் இருக்கே தவிர, அசுரன் படத்தில் இருந்த அதே ஜாதி அரசியல்லாம் இந்த படத்துலையும் இருக்குது அப்படின்றது கிடையாது. இது வேறு விதமான ஒரு ஜாதி அரசியல். அசுரன் தந்த வழியை விடவும் பரியேறும் பெருமாள் தந்த வழியை விடவும் 100 மடங்கு அதிகமான ஒரு வழியை இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்கும். கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற பாடலை கேட்கும்போதும் பண்டாரத்தி புராணம் பாடலை கேட்கும்போதும் உங்களுக்குள்ளே ஒரு வலி வேதனை ஒரு அழுகை வந்தது அப்படின்னா, படம் முழுக்க அந்த வலியும் வேதனையும் அழுகையுமே இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு ஜாதி அரசியல் இப்படியெல்லாம் உலகத்தில் நடந்திருக்குதா நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை மாரி செல்வராஜ் ரொம்ப தெளிவாக அரசாங்கத்துக்கு வச்சுருக்காரா இல்லை மக்கள்கிட்ட வச்சுருக்கிறாரா அப்படிங்கிறது சரியாக தெரியல. கர்ணன் படத்தோடைய கதை வந்து மேலவளவு முருகேசனுடைய கதை இல்லை இல்லை மாஞ்சோலை கொலவழக்கை பற்றின கதை அப்படின்னு சொல்லி நிறைய டிபேட் போயிருந்து ரிலீஸுக்கு முன்னாடி. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரும் நீங்களும் ஜாதி அரசியலில் சிக்கி சின்ன பின்னம் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அந்த கதையும் இந்த கதையும் ஒன்று அப்படின்னு தான் தோணும். இல்லாதவங்களுக்கு அது வேறு கதை இது வேறு கதை அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் கர்ணன் படம். தென் மாவட்டத்துடைய இன்னொரு பாவப்பட்ட முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார் மாரி செல்வராஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். பரியேறும் பெருமாளை நாயை வச்சு எந்த அளவு ஒரு வலியும் வேதனையும் நமக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்தில் குதிரையும் தனுஷோட வாளும். பட் படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே மாரி செல்வராஜ் தனியாகவும் தனுஷ் தனியாகவும் மற்ற நடிகர்கள்லாம் தனித்தனியாகவும் தெரியாமல் மிங்கிலாக தெரிகிறாங்க. இது மாரி செல்வராஜ் சீன், தனுஷ் இப்படி தான் நடிப்பார் அப்படின்லாம் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷனோட படத்தில் போய் உட்கார முடியல, உட்கார முடியாது. எப்பவுமே தனுஷ் படம் ஒரு ஒரு படமும் வேறு வேறு மாதிரி நடிப்பார். இந்த படத்தில் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு மனுஷன். அவர் மட்டும் கிடையாது, கூட சேர்ந்துருக்க நடித்த நடிகர்கள் எல்லாருமே ஹேட்ஸ் ஆப்புங்க. அவங்க நடிச்சிருக்காங்களா, நடிப்பை வாங்கியிருக்கிறாரா மாரி செல்வராஜ் அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நடித்த நடிகர்கள் இது முடி நீங்கள் வேறு படங்களில் நடித்த நடிகர்களை இந்த படத்தில் பார்க்கும்போது இந்த மனுஷன் ஏன் அந்த படத்தில் அப்படி நடிக்காமல் இந்த படத்தில் இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு திறமை இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு ஒரு ஒரு நடிகர்கள்கிட்டையும். ஆனால் என்னடா நீ மறுக்கா மறுக்கா இதையே சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. இந்த படத்தில் தனுஷோட நடிப்பு வேறு லெவல், வேறு 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 லெவலில் இருக்குது. அடுத்த வருஷம் இதே நாள் இதே நேரம் கூட வச்சுக்கலாம், இல்லை 2 நாள் முன்னாடியோ ஒரு வாரம் பின்னாடியோ கூட இருக்கலாம், இது கண்டிப்பாக நடக்கும். தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகர்களுக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கர்ணன் படத்தில் நடித்ததற்காக தனுஷிற்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது அப்படின்னு நியூஸ் சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா என்னன்னு தெரியல, வருஷம் வருஷம் வந்து தனுஷ்க்கு இனிமேல் ஒரு தேசிய விருது எடுத்து வச்சிட வேண்டியதான் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். அடுத்த படம் என்னவாக இருக்குமோ எப்படி நடிச்சிருக்க போகிறாரோ ஐயோ அப்படின்னு தோணுது. மற்ற நடிகர்களுக்கு எல்லாமே பீதியை கிளப்புற மாதிரியான ஒரு நடிப்பு தான் ஒரு ஒரு படத்துலேயும் அவர் கொடுத்துட்டுருக்காரு. சரி விட்டா நான் மட்டும் போகந்துட்டே இருப்பேன் அவரோட நடிப்பை பற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகி பாபு. இந்த மனுஷன் என்னடான்னா தனுஷ் கூட போட்டி போட்டு படத்தில் நடிச்சிட்டு இருக்காருங்க. யோகி பாபு இது வரைக்கும் நீங்கள் காமெடி தானே பார்த்துருப்பீங்க, சீரியஸாக பார்த்தது இல்லையா, இந்த படத்தில் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான ரோல் யோகி பாபு கொடுக்கப்பட்டிருக்குது. யோகி பாபு இருக்கிறாரு சிரிக்க வைப்பார் படத்துக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா சிந்திக்க வைக்கிற அளவுக்கு சீரியஸான ரோல் யோகி பாபு கொடுக்கப்பட்டிருக்கு. மாரி செல்வராஜ் படம் அப்படின்னாலே ஒரு காமெடி ரோல் கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்றது முதல் படத்திலே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்துலையாவது காமெடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நோ, இந்த படத்துலையும் காமெடி முதல் படத்தில் விட கம்மி. அதையும் வெகு சிறப்பாக யோகி பாபு எடுத்து சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்காரு. சூப்பர் படத்தோட மியூசிக் சந்தோஷ் நாராயணன் படத்துக்கு வேறு லெவல் சப்போர்ட் அந்த மியூசிக் கொடுத்துருக்குது. ஏன்னா ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் பாட்டாகட்டும் குறிப்பாக பாடலோட வரிகள்லாம் நமக்கு தெளிவாக கேட்குது அவ்வளோ பெரிய மியூசிக் நடுவில். அந்த அளவுக்கு மியூசிக் செம்ம சூப்பராக இருக்குது. தனுஷோட இன்ட்ரோ ஆகட்டும் ஒரு ஒரு நடிகர்களும் வர்றது தனுஷோட ஒரு ஒரு சீனும் முக்கியமாக அந்த குதிரை வர்ற சீனுக்கெலாம் ஒரு மியூசிக் வரும் பாருங்கள்,
ஐயோ வேற லெவல், அப்படியே எப்படி சொல்கிறது, மெல்ட் ஆகி மெஸ்மரிஸ் ஆகி உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தை கொடுத்துருக்குறாரு. என்ஜாய் என்ஜாமி அந்த பாட்டை வந்து ஒரு மேல் வெர்ஷனாக கிரியேட் பண்ணி தனுஷை பாட வச்சு இந்த படத்தில் வச்சுருந்தாலும் வேறு லெவலில் ஹிட் ஆகியிருக்கும். ஏன்னா என்ஜாய் என்ஜாமி பாடலில் பேசப்பட்ட நிறைய வரிகள் இந்த படத்தில் கதையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பண்டாரத்தி புராணம், கண்டா வர சொல்லுங்கள், இதெல்லாம் தனியாக ஆல்பமாக நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அதை விட அதிகமான வலியும் வேதனையும் படத்தோட அந்த பாடலை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குதுங்க. பெருசாக அந்த மியூசிக்கு, ஃபைட்டு, டான்ஸு, ஆக்டிங்கு, காமெடி, படத்துக்கு ரிவ்யூ இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய தகுதியாக அப்பாட்டகரோ கிடையாது. ஏதோ சேனலை ஓப்பன் பண்ணிட்டோமே, ஏதாவது ஒரு வீடியோ போட்டாகணுமே, அப்போ தானே சேனல் அப்படியே சஸ்டன் ஆகி நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்கேன், ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். நல்லா இருந்தால் பாருங்கள், தப்பாக இருந்தால் மன்னிச்சு. சரி, படத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக மைனஸே கிடையாது அப்படின்னா, படத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மைனஸ் அப்படின்னா ஜாதி அரசியல் தான். இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே, பா ரஞ்சித் ஆகட்டும், மாரி செல்வராஜனும், வெற்றிமாறன் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஜாதி அரசியலை பேசுகிறத பெரிய கொள்கையாகவே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல, ஜாதி ஒழியணும் ஒழியணும் ஒழியணும்னு பேசுகிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி படங்கள் அவசியமா அப்படின்னு தோணுது. அவசியமாக இருக்க போய் தானே நேஷனல் அவார்டெலாம் கிடைக்குது, அதனால் அவசியம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களா, இல்லை அவார்டை கொடுக்குறவங்க நினைக்கிறாங்களா, படம் எடுக்கிறவங்க நினைக்கிறாங்களா, நடிக்கிறவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும், சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஜாதி அரசியல் படங்களை முற்றிலுமாக அழிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி படங்களை அழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கில்மா படங்களாக தான் வரும், வேறு மாதிரி லவ் ஸ்டோரி அந்த மாதிரி படங்கள் தான் வரும். ஸோ இந்த மாதிரி படங்களும் வரட்டும், வரவேற்கிறோம், நல்லாயிருக்கும். ஆனால் அதில் ஒரு எப்படி சொல்கிறது, தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் இன்னமும் தாழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற பொய்யெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஜாதி அரசியலை மையமாக வச்சு இந்த படம் இருக்கிறதுனால அது ஒரு மைனஸ் தான் எனக்கு. மற்றபடி படம் டேய் நிறுத்துறா, அது சரி, படத்தை போய் பார்க்கலாமா வேணாமா அதை சொல்லிட்டு போ, அதை விட்டு சும்மா ஈன்னா என்னடா அர்த்தம் ஆ? ஏய் இல்லைப்பா, உனக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சு, கையில் காசு இருக்குதுன்னா போய் படம் பாரு. சப்போஸ் உன் டேஸ்ட்டுக்கு படம் பார்த்து உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவேன்? என் டேஸ்ட்டுக்கு படம் பிடிக்கலன்னா கழுவி கழுவி ஊற்றுவேன். ஆ, அதுக்கு தான் சொல்கிறேன், நீ போய் காசு இருந்தால் படம் பாரு. இல்லைடா, நானே படம் பார்க்காமடா ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கேன், மக்களை மன்னிச்சிங்க, நானும் படம் பார்த்துட்டு வரேன், ஆனால் ரிவ்யூ சொல்லணும்னு தெரியாது. நான் சொன்ன ரிவ்யூ கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் படம் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஓ டேய் டேய், ஒய்யால இம்மா நாள் நீ படம் பார்க்காம தான் ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கியா, இன்னொருத்தர ரிவ்யூ கிவின் வா அந்த பக்கம். இது வரைக்கும் வெட்டி விழாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.